அதோ தூரத்துல பைக் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌசி. ஐயோ ரத்தம் நிறைய ஓடுது. என் ஃப்ரெண்ட வர சொல்லிருக்கேன் ஹாஸ்பிடல் போறதுக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே காய்ஸ், இப்போ வந்து எல்லாருமே தம்ப்நெயில பார்த்துட்டு ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பயந்துருப்பீங்க. யாரும் பயப்படாதீங்க, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்ல மாட்டேன், நடந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கௌசிக்கு கால் பண்ணி, கௌசி எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு கௌசி, என்ன ஆயிடுச்சுன்னா இது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு கௌசி, என்ன பண்ணுறேன்னு தெரில, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை ப்ராங்க் பண்ண போகிறேன். அவள் வந்து வீட்டில் ஜாலியாக இருப்பாள் மொபைலில் யூஸ் பண்ணிவிட்டு, நம்ம அவள் கால் பண்ணி கொஞ்சம் லைட்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு வேலையாக போயிட்டு இருக்கமா எனக்கு வந்து தோணுச்சு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கேமரா மட்டும்தான் செட் பண்ணணும், அதுக்கும் நல்ல ஒரு இடத்த பார்த்து வச்சிட்டேன். இப்படியே இங்கே இந்த இடத்துல இப்படி வச்சிடலாம், ஓரளவுக்கு நம்ம செட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். உட்காந்து பேசுறது எனக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டமான விஷயம்னா, கார் வேறு போயிட்டு வந்துகிட்டே இருக்கா, அதான் அவன் நம்புவாளா நம்ப மாட்டாளா அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இப்போ நான் பேசுகிறத கூட அவங்களுக்கு கேட்குதுன்னு தெரில, இருந்தாலும் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு 90% வந்து நம்பிக்கை இருக்குது, அவள் கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமே எதுக்கு விட. ஆனால் பட் அவள் வந்து ப்ராங்க்னு கண்டுபிடிச்சாலும் பிடிக்கலாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன், ஏன்னா எப்படி இருந்தாலும் அது கன்ஃபார்ம் ஒரு ஃபன் இருக்குது இன்றைக்கி. ஓகே பார்ப்போம், எடுக்க மாட்டாளோ எது வேலையாக இருப்பாளோ. பயவளை எடுத்து தொலைய மாட்டேங்குது. தாத்தா வீரப்பை மாதிரி வந்து டிராக்டர். ஹலோ ஹலோ கௌசி, கௌசி கௌசி நான் சொல்லுவேன், வீட்டில் யார்ட்டையும் சொல்லிடாத, எனக்கு பயமா இருக்குல்ல, நீ திட்டக்கூடாது. வெளியே வந்தல கடைக்கு போறதுக்காக கீழே விழுந்துட்டேன் கௌசி. இந்த நம்ம ஹைவேல தான். ஏய் நம்ம இங்க ஃபோர்வே இருக்குல்ல, நம்ம வீட்டு பக்கம் அந்த பக்கம் ஹைவே, அந்த ஹைவேல விழுந்துட்டேன் கௌசி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, இப்பதான்லாம் வாங்கின பைக்கு, ஆடியோ கூட இன்னும் போகல, நம்பரே கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமா நான் வந்து இந்த அந்த டேர்னிங் இருக்கும்ல கீழே இருந்து மேலே ஏறுவோம்ல அந்த பாலத்து மேலே, அந்த பிரிட்ஜில் ஏறும்போது அப்படியே ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சி ஸ்கிட் ஆயிடுச்சு, கீழே மண் இருந்துச்சு, அப்படியே ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டேன் கௌசி. கௌசி முன்னாடி மர்க்காட்லாம் உடஞ்சிருச்சு கௌசி பைக்கில், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, இப்போ தானே வாங்கின பைக்கு, இன்சூரன்ஸும் க்ளைம் பண்ண முடியுமா? எனக்கு கையிலையும் காலிலையும் அரைச்சிருச்சு, நான் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. ஆமா இல்ல இல்ல நீ வரலாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன். வீட்டுல எல்லாம் யாருக்கிட்டயும் வீட்டுல எல்லாம் யாருக்கிட்டயும் சொல்லாத கௌசி. உனக்கே தெரியும் மைலேஜ் கொடுக்கறனால ஸ்லோவா தான் போனேன், எனக்கே தெரியல நான் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கவும் அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு ஃபுல்லா. சரி இப்போ என்ன தனியா தான் இருக்கியா? ஆமா நடக்க முடியதா? நடக்க முடியுமா? ஆஹா நடக்க முடியுமா? நடக்க முடியல, கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்ல கௌசி நீ வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன், தான் ஹரிய வர சொல்லியிருக்கேன், நான் வந்தோன்னா அவனை பைக் எடுத்துகிட்டு அப்படியே நான் போயிடுறோம், அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டுட்டு அப்படியே இன்சூரன்ஸும் க்ளைம் பண்ண முடியாதான்னு கேட்டுட்டு வந்துடுறேண்ணா. ஏய் எனக்கு அடிபட்டாலும் பரவாயில்ல கோசி, எனக்கு பைக்கு தான் முக்கியம். நான் என்ன கோசி சீனை போட்டேன் உனக்கே தெரியும். ரத்தம்லாம் ஒன்றும் இல்லை, கையிலையும் காலிலையும் தான் ரைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை எனக்கு. ஆனால் பைக்கு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கௌசி. என்னது எனக்கு கால் இந்த ரைட் கால் வந்து ரொம்ப வலிக்குது, அதனால என்னால் பிரேக்லாம் பிடிக்க முடியாது, திரும்ப எனக்கு பேலன்ஸ் பண்ணி என்னால் பைக்கை ஓட்ட முடியாது கௌசி, அதனால நான் வந்து
நின்னுட்டேன், ஃபோன் அடிச்சிருக்கேன் வர்றேன்னு சொன்னானுங்க. ஐயோ ரத்தம் நிறைய ஓடுது கௌசி. நீ யார வர சொல்ல, நீ எப்படி வருவ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லிருக்கேன்ல. இல்ல இல்ல இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் நான் வர சொல்லிருக்கேன், நான் பாத்துக்கிறேன் கௌசி. ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌசி. ஏய் பைக் தான் நமக்கு. என்னது நீ மொதல் அங்கே ஏறி பைக் பத்தி டென்ஷன் ஏதோ, அந்த பைக் பத்தி நீ பேசிட்டு இருக்க. அங்கே ஏறி போ, நான் வேணா இப்பவே வரேன். இல்ல இல்ல, நீ வேணா, நான் தான் சொல்றேன், நீ வந்து எப்படி போகணும் உன்னே, நான் எப்படி கூட்டு போக முடியும்? அதான் வர்றேன்னு சொல்றேன், நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இரு. இப்போ யாருக்கும் இங்கே கை காமிச்சனா, நம்ம வந்து ஆப்போசிட்லேருந்து எப்பவுமே பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அந்த அண்ணன்ட்ட வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நான் கூப்பிட்டு இது ஹாய் காமிச்சார, அதனால ஹாய் காமிச்சேன். ஓகே, நம்ம திரும்ப கண்டிப்பாக. ஹலோ, இல்லைல்ல, இந்த இங்கே ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்துட்டார். இல்லை, அவர் வந்தால் பைக் எடுக்க போயிருக்காராம், பைக் எடுத்துகிட்டு வர்றேன், இருறா தம்பி, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், போயிடுவோம், பைக் இங்கேயே நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் பைக் இங்கே தனியாக நிப்பாட்டிட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. ஏ, போகிற வர வேணா கூட போட்டு போயிட்டான்னா? ஏ, வீட்டுக்கு வந்தால் நீயா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவேன்? நான் கடையில் போயிட்டு, சாரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் கௌசி. சரி, இந்தா வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான், கால் பண்ணான். இல்லை இல்லை, வந்துடுவான். சரி இரு, இதா அவன் வர்றான்னு நினைக்கிறேன், இரு நான் கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம். நீ ஒன்றும், நாம இந்த பக்கத்தில் நம்ம ஒரு ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, பிகேசி, அங்கே போகிறேண்ணா. சப்வே கிட்ட ஒரு ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, அங்கே போகிறேன் கௌசினா. ஆமாம். சரி இரு, நான் எனக்கு ரொம்பலாம் அடியில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத, நான் வந்துடுறேன், நீ கட் பண்ண. வந்துடுறேன் வை. சரி, அவன் கால் பண்ணுறான், அவன் கால் பண்ணுறான் வை 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 என்னது ஃபோட்டோ எடுக்கிற நிலமையா கௌசி நான் இருக்கேன்? லூசு தனமாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பலாம் அடியில, நீ வை, நான் வந்துடுறேன் வை. சே வை. இவ்வளோ காய்ஸ், நான் சுத்தமாக நம்பவே இல்லை அவள் இந்தளவுக்கு நம்புவான்னு. பரவாயில்ல, இவ்வளோ நம்பிட்டாலே தீரா, உனக்குள்ளேயே ஒரு தரமாக ஒளிஞ்சிருக்கு, பரவாயில்ல. ஃபஸ்ட்டே ஒரு ப்ராங்க் ஃபெயிலியர் இல்லாமல் பண்ணிவிட்டு என்ன சார், ஒருவேளை அவளும் ஒருவேளை நம்மளை ப்ராங்க் பண்ணுறாளோ என்னன்னு தெரிலையே. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன், எப்படி இவ்வளோ சீக்கிரம் நம்பினா தெரில. ஆக்சுவலாக நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் சீக்கிரமாக நம்பிட்டா போல. சரி, ஓகே. அவர் வேற இப்போ ஆப்போசிட்டில் இப்போ இருந்தால் நான் வந்து பாலத்து கீழே நின்றுட்டு இருக்கேன், கீழே பார்த்துட்டே இருக்கார். என்னடா தம்பி தனியாக வந்து புலம்பிகிட்டு இருங்க அப்படின்னு, நான் கையில் கேமரா இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியலை போல், அதோ தூரத்தில். ஓகே, சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கான்னு எனக்கே தெரில. ஓகே பாய். ஹே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்த டைமில் என்ன ரியாக்ஷன் பண்ண போகிறது தெரில, எனக்கே பயமாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட நம்பிட்டாங்க கௌசே. சரி, கோவப்படாத. சரி, இங்கே வாங்கி 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 வாங்கி. ஹலோ,
எப்படி இருந்துச்சு என்னோட? இல்ல ஆக்சுவலா வந்து நீ வந்து சொல்லியா ஒரு நல்ல வீடியோ எடுப்ப வீடியோ எடுப்புன்னு எனக்கு போகும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ நீ இப்படியே பண்ணிட்டு பிராங்க் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனாலதான் சரி அப்படியே பிளானை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டேன். என்ன பல்ல நினைச்சேன் வரும்போது ஒவ்வொரு பிராங்கையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது தெரியுமா? எவ்வளவு மனக்கட வேண்டியதா இருக்குது தெரியுமா? எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல. உண்மையான பிளானிங்னால எனக்கு ஹலோ என்னோட பிளானிங்னா அது நல்லா தான் இருக்கும். நாங்க செஞ்சா அது தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியுமே.